ஹைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தாய் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின படம் தான். ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்களை ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இது அழகாக சிரிச்சுட்டு ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே துள்ளி குச்சிட்டு ஓடி வரான்ல இவனோட பேர் வந்து ஜோ. ஸ்கூல் பஸ்லேருந்து இறங்கி ஹெட்செட்டை போட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் ஷார்ட் ஃபிலிம் எதுலையோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான் போல. அந்த ஃபிலிம்க்கு வந்து ஒரு 2 லட்சம் வின் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வானத்தை பார்க்குறான். அந்த சந்தோஷத்தில் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு தூக்கிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜோவோட போட்டோக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பிரேயர் மீட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல ஜோ வந்து இறந்துட்டான் போல. பசங்களாம் பாத்தீங்கன்னா ஜோக்காக தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தன் வி மிஸ் யூ ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கத்திட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவன் டே ஜேம்ஸ் இல்ல நாயே ஜோடா அப்படின்னு சொல்லும்போது ஓ ஆமால ஆமால ஐயோ ஜோ போயிட்டே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்பதான் அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஜோட போட்டோக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு சாரி ஜோ ஒரு வாரத்துல எல்லாரும் ஒண்ணு மறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பேரு பாத்தீங்கன்னா பரா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படியே ஜோ முன்னாடி நின்னுட்டு அதாவது போட்டோ முன்னாடி நின்னுட்டு ஏதோ நினைச்சு பாக்குறான். ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஆக்சுவலி பரா பார்த்தீங்கன்னா முன்னாடி வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காரணமே சொல்லாமல் அவனை திடீர்னு பிரேக்கப் பண்ணியிருக்கோம். இவனுக்கு செம்ம காண்டாக இருக்கும். போய் டேரெக்டாகவே கேட்குறான் ஏண்டி எதுக்காக நான் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட ஆரம்பிச்சிட்டான். அவள் கம்முன்னு தான் இருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஆனால் அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவள் தான் உன வேண்டாம்னு சொல்கிறாள். அப்புறம் பின்னாடியே வந்துட்டு இருக்க எதுக்காக உன பிடிக்கலன்னு சொல்லணுமா? உன்னோட நாத்தம் பிடிச்ச இந்த ஷர்ட்னால தான். உன் அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா நல்லா வாஷ் பண்ணி தர சொல்லி நாத்தம் இல்லாத சட்டையா போட்டு வா ஃபர்ஸ்ட். அப்புறம் இவ லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாட்டமா அவனை பேசவும் சுத்தி உள்ள எல்லாரும் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம காண்டாவது இவனுக்கு. டக்குன்னு சின்ன கத்தி எடுத்துவான். அப்படியே அவளுக்கு கணத்துல ஒரு கோடு போட்டு விட்டாங்க அவ்வளவுதான். அப்புறம் என்ன அந்த ஸ்கூல்ல விட்டே தூக்கிட்டானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல காட்டுறாங்க. பரவோட அப்பா பாத்தீங்கன்னா மில் வச்சிருக்காரு போல. அங்க அவனோட யூனிஃபார்ம் ஷர்ட் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாக்குறான். உண்மையிலேயே ஸ்மெல் வருது. ஏன்னா அந்த மில்லு வேலை பாக்குறதுனால அதுல இருக்கிற ஸ்மெல் எல்லாம் வரும்ல. அப்ப உங்க அப்பா வந்து இன்னொரு ஸ்கூல்ல கேட்டிருக்கேன் அந்த ஸ்கூல்ல லாஸ்ட் செமஸ்டர் மட்டும் படி நீ படிச்சதும் யூனிவர்சிட்டிக்கு நீ போகலாம். அப்படி படிக்கலன்னா காலேஜும் போக முடியாது. கடைசி வர மில்லில் என் கூட ஹெல்ப் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா பரா பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூலுக்கு வரான். அவன் டீச்சர் இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு போப்பா போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவனும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு அப்படியே படுத்துக்கிறான். படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னன்றது தெரியல. அப்போ தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதான் உட்காந்துருந்திருப்பான் போல. அவனே என்ன கடுப்பில் வந்து படுத்திருக்கானோ தெரியல. ஜோ பாட்டுக்கு ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம வாழ்நாளில் 150 ஃப்ரெண்ட்ஸை தான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா. இப்போ நீ என்னோட 150வது ஃப்ரெண்டு. ஏன்னா லாஸ்ட்டாக நான் ஒன்று மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இவன் பேசாம இருக்கத பாத்துட்டு என்னாச்சு உன் பேர் என்ன ஏன் இந்த ஸ்கூல்ல விட்டு இங்க வந்துட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி விடாம கேள்வி கேட்க பாரா. டென்ஷன் ஆகிறான். டே கொஞ்ச நேரம் வாய மூடேண்டா நானே கடுப்புல இருக்கேன். இந்த ஒரு செம் தான் என் மூஞ்சி பாப்ப. ஸ்கூல் முடிஞ்சதுன்னா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில வச்ச மாதிரி பேச. பாவம் ஜோவோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா அப்படி டல் ஆகிடுது. அங்கே அப்படியே கட் பண்ணி இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. பக்கத்தில் ஜோ இல்லை இவன் மட்டும்தான் இருக்கான். அவன் உட்காந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பன்னு எழுதியிருக்கு. பர அதை பார்த்துட்டு அப்படியே சோகமாக படுத்திருக்கான். அப்போ தான் கிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்டாஃப் வர்றாரு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி கான்டெஸ்ட் ஏதோ வந்திருக்கான். இதில் வின் பண்ணால் எக்ஸாம் எழுதவே தேவையில்லை. டேரெக்டாகவே அவங்க உயிர்ப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு போகலாம் அப்படின் மாதிரி சொல்லவும் பராக் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். ஏன்னா படித்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எப்படியாச்சும் இந்த வழியை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டி போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்பா சொன்ன மாதிரி அவரோட மில்ல தானே போய் வேலை பார்க்கணும். அதை நினைக்கும் போது கண்டிப்பாக இதில் வின் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ வந்து சொன்னார் இல்லையா அவர்கிட்ட போய் கேட்குறான் என்ன சார் ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு போது 40 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கப்பா வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனை கூப்பிட்டு போய் கேண்டீனில் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவை ஒரு ஸ்டோரி லைன் தான் அப்படின்னு சொல்லும்போது பரா மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுடா அப்படின்னா என்னன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட் டைம் கூட ஒரு சென்டிமெண்ட் ஸ்டோரி தான் வின் பண்ணிச்சு. அவனோட அம்மாவை பற்றி ஏதோ ஃபிலிம் எடுத்து பரிசு தட்டிட்டு போயிட்டான். அதே மாதிரி நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணனா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கரெக்டாக ஜோவோட போட்டோவை அங்கே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே பராக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. சரி ஓகே இவன் தான் நம்மளோட ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறான். ஃபோனை தூக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸே கேட்டுட்டு இருக்கான். ஜோ பற்றின மெமரிஸ்லாம் சொல்லுங்க உங்ககிட்ட ஜோ ஏதாச்சும் பேசியிருப்பான்ல உங்ககிட்ட ஏதாச்சும் மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா கேட்டுட்டு இருக்கான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜோவோட இமேஜினேஷன் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொரு கேங் பர்சன் பார்த்தீங்கன்னா அவனா ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறோம் நீ தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி ஐமேக்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி எங்களை எப்படி ஏமாத்தினான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதறானுங்க. இன்னொரு பக்கம் டீச்சர் கிட்ட வந்து கேட்டா என்னடா உனக்கு ஜோ பத்தி தெரியணுமா போ லைப்ரரி இருக்குல்ல அங்க போய் பாரு அங்க போனா ஒரு இயர் புக் இருக்கும் அதுல ஜோ பத்தினா எல்லா டீடைல்ஸ் இருக்கும் அதுல ஏதாச்சும் தெரியுதான்னு கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல உடனே லைப்ரரி போறான். அங்கே போய் இயர்புக்கை பார்த்து ஜோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறான். நைட்டு வீட்டில் உட்காந்து ஜோ பற்றி எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஒரே ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது போல. அவனோட பேர் ஜோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் என்ன எழுதுதுன்னே புரியலை. இந்த ஊர் இந்த பேர் இந்த வயசுன்னு மொக்கையே ஏதோ எழுதிட்டு இருக்க அவனுக்கே புரியலை என்ன கருமண்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்போ அவனோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் சொல்லியிருக்கோம்ல ஜோவோட இமேஜினேஷன் பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு கான்டெஸ்ட்டில் 2 லட்சம் பார்த்து வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வருவோம். லாஸ்ட் டைம் ஜோவோட ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா
கேமரா கிட்ட தான் இருந்திருக்கும். அதை எடுத்து லேப்டாப்ல போட்டு பாக்குறான். அதுல ஜோவோட அந்த வின் பண்ணாலயா அந்த ஸ்டோரி அப்படியே இருக்கு. அதை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்ஸ் அண்ட் ஃபைவ் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் இருக்கு. அதை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. அந்த கேலக்சிஸ்ல எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு ஜோ. அவனுக்கு எப்பவுமே அந்த வானத்து மேலதான் ஒரு காதல். வானத்துல நம்ம இருக்க மாதிரியே இந்த பூமி மாதிரியே ஒரு பிளானட் அங்கேயும் இருக்குமா, லாஸ்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அங்கேயும் ஒரு பிளானட் இருக்கு. அங்க இந்த ஜோ இப்படி இல்ல. அங்க ஜோ ஒரு பெரிய அத்லெட், அவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவன் ரொம்ப ஸ்பெஷல். இந்த பிளானட்ல இருக்க இந்த ஜோ மாதிரி பக்கத்துல இருக்கவங்களை காப்பி அடிச்சு எழுதுற மக்கு பயம் கிடையாது. எல்லாருக்கும் பிடிக்கிற ஜோவா இருப்பானா என்னன்றது தெரியல. பட் அந்த பிளானட்ல இருந்து வந்த ஜோ இந்த ஜோவை மீட் பண்ணும்போது இந்த ஜோ கண்டிப்பா யாரோ ஒருத்தரோட ஸ்பெஷல் பர்சனா கண்டிப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதியிருக்கான். அப்படியே அதை படிக்கும்போது ஜோ அழகா கியூட்டா ஸ்மைல் பண்றதை காட்டுறாங்க. அவனை பரா பாத்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கே ஃபீல் ஆகுது. அப்படியே இதை ரீட் பண்ணி முடிக்கும் போதே பராவோட உதட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிரிப்பு. என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஷார்ட் ஸ்டோரி பை ஜோன்னு சொல்லி போட்டுருப்பான். அதை மாத்திட்டு அப்படியே ஷார்ட் ஸ்டோரி போய் பரானு மாத்தி அந்த டீச்சருக்கு அனுப்பி விட்டுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா லைப்ரரியில பாத்தீங்கன்னா பரா உட்காந்துட்டு அந்த டீச்சருக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அவர் ஸ்டோரியை படிச்சுட்டு, ஏய் சூப்பர்ப்பா, வருங்கால டேரக்டர் ஆயிருவ போலயே, நான் கூட இவ்வளவு எதிர்பார்க்கல, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஒவ்வொன்று புகழ்ந்துட்டு இருக்க. இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏதோ இவனோட ஸ்டோரிக்கே அப்ரிசியேஷன் கிடைச்ச மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டீம்ல தான் ஒரு பொண்ணு வர, அவளோட பேர் பாத்தீங்கன்னா மூக்கி. வந்ததுமே, ஏய் நீதான் பராவா, கிரேட் எயிட் ஜோ பத்தி ஷார்ட் பிலிம் எடுக்க போறதா சொன்னாங்களே அது நீதானே, நீ ஜோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, எனக்கு நல்ல படம் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பேசிட்டே போறா. என் அம்மா கூட சினிமாட்டோகிராஃபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையா அழுந்து விடுவோம். ஏமா யாருமா இவ நம்மளை பேச விடாம போட்டு பேசிட்டே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துட்டு இருக்கான். அப்பதான் ஐடியா வாங்கி பார்த்தா அவங்க அப்பா போலீஸ்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் அடிக்கே வாசிக்கிறான், அமைதியாக தான் பேசுகிறான். நான் ஜோவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, பழைய ஸ்கூல் செவன்த் கிரேட்லேருந்தே நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லும்போது போக்கியும் சிரிச்சுட்டே, அப்படியா, ஆனால் கிரேட் செவன் வர அவன் பக்கத்தில் உட்காந்தது நானாச்சே, எனக்கு இது தெரியாமல் போச்சேன்னு லைட்டாக இப்போ கோவப்பட பரா பார்த்தீங்கன்னா, ஐயோ இது தெரியாமல் நம்ம பாட்டு கலந்து விட்டோமே அப்படின்னு மாதிரி தோணுது. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கா. ஆனால் ஒரு மாதிரி இல்லை, அவனை ஸ்டாப் பண்ணி கேவலமா இல்லையா அவனுக்கு, உன்னோட நல்லதுக்காக அவனோட டெத்தையை நீ யூஸ் பண்ணிக்கிறியா, அவனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு, உனக்கு எந்த உரிமை இல்லை, இதை உடனே ஸ்டாப் பண்ணிடு, இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பராவை தான் பிரின்சிபல் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க போல. அவை தான் சாக்குன்னு அம்மா தாயை என்னதான் கூப்பிடுறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துட்டான். வந்த பிரின்சிபல் ரூம்ல பாத்தீங்கன்னா ஜோவோட அம்மா வந்திருக்காங்க. பரா அவங்க பையன் ஜோ பத்தினதான் படம் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க போல. அதை கேட்டதுல இருந்து ஒரே சந்தோஷம், அதான் பராவை பாத்துட்டு போறதுக்காண்டி வந்திருக்காங்க. இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்கோ, இது ஜோ செத்த பிறகு கொடுத்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான், இதை எடுத்து யூஸ் பண்ண எனக்கு மனசு வரல, நீயே யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறாங்க. அந்த படத்துக்காக யூஸ் பண்ண சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் என்ன சொல்றதுன்னு தெரியாமா அது முழு மனசோட வாங்கலைனாலும் சரி யூஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறான். அப்படியே பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பராவை தான் ஆக ஒவ்வொன்று அப்படியே பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்காரு. ஜோ பற்றி மூவி எடுக்க போகிறான், அது நம்ம ஃபேர்வெல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அந்த படத்தோட செலவுக்காக ஜோவோட அம்மா 50,000 பார்த்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. என்னோட பங்குக்கு ஐமேக் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன், பெஸ்ட் ஃபிலிம்க்கு இது கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பராவை ஸ்டேஜ் கூப்பிட. ஆல்ரெடி இங்கே போக்கி பார்த்தீங்கன்னா பராவை செம்மையாக மாட்டிகிட்டு இருக்காள், இதோட நிறுத்திக்கோ பெருசாக்காத, ஒழுங்காக போய் உண்மையை சொல்லிட்டு உடனே இங்கே வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறான். பராவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜில் ஏறுறான், செம்ம பயமாக தான் இருக்குது. அப்போ தான் அங்கே நின்றுட்டு இருந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா மூச்சே விட முடியல, ஒரு மாதிரி மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவனும் நோட் பண்ணுறான், ஏன்னா அந்த மில்லில் இருந்து தான் வேலை பார்த்துட்டு வரான்ல, அந்த ஸ்மெல் வரும்ல, இந்த சம்பவம் வேறு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் அவங்க அப்பா வேறு சொல்லியிருப்பாரு, நீ கடைசி வர மில்லில் தான் வேலை பார்க்கணும்னு, அது எல்லாம் மைண்டுக்கு வரவும் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட், நம்மளோட ஃப்ரெண்ட், நம்ம ஃப்ரெண்டு ஜோக்காக இதை பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண போகிறேன், கண்டிப்பாக அவனுக்காக இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கத்தி இவனுக்காக பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. பரவாயில்லையே தன்னோட ஃப்ரெண்டை பற்றி பண்ண எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் போக்கி செம்மையாக டென்ஷன் ஆகிறா, இப்போயே போயிட்டு இரு ஜோ அம்மா கிட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி ஜோ அம்மாவோட கடைக்கு தான் வரான். ஆனால் பராவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அங்கே போயிடுறான், உண்மையை சொல்ல சொல்லி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காள். ஸோ உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வந்தால் அவங்க என்னடானா, என்னப்பா காசு பத்தலையா, எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும்னாலும் சொல்லு, அம்மா அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லு. பராவுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னே தெரில, ஒரு பக்கம் கில்ட்டியாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி திருத்திரன்னு முடிச்சுட்டே நிற்க, போக்கி தான் இல்லைம்மா படத்துக்கு 20,000 பாத்து போதும், பேலன்ஸ் 30,000 பாத்து உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, பராக்கே ஷாக்கு, என்னவ நம்மளை போட்டு கொடுக்க தானே வந்தா, இப்போ என்ன எப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆமாம்மா நாங்கள் ரொம்ப சிக்கனமாக தான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு இது போதும்,
நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஜோ அம்மாவும் நீ ரொம்ப நல்ல பையன் தம்பி அப்படின்னு சொல்ல போக்கி பார்க்குறா இவனா அப்படின்ற மாதிரி. ஜோ அம்மாவும் வாங்க உள்ளே வாங்க அவனோட ரூமை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான்ப்பா ஜோ ரூம், கண்டிப்பாக ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாச்சும் உனக்கு கிடைக்குதான்னு பாரு. இந்த ஃபிலிம்க்கு என்னென்ன தேவையோ எதுனாலும் கேள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருங்க நான் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அப்போ தான் அங்கே ரூமில் இருக்கிற ஜோவோட ஷார்ட்ஸ், பேஸ்கெட் பால், புக், சார்ஜர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போக்கி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் பரா வந்து போக்கி கிட்ட உன்ட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்ல வரான். ஏன்னா சொல்லு அப்படின்போது அது வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவே தெரியாது அப்படின்னு சொல்ல பூக்கி கேவலமாக ஒரு லுக்கு விட்டு, ஓ இது வரையா, நான் கூட உனக்கு படம் எடுக்க தெரியும், கதையை தான் காப்பி அடிச்சிருக்கேன்னு நினச்சேன். சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என் ஃப்ரெண்டு ஜோக்காக உனக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ போனது அவங்க ஜோவோட டைரி இருக்கதை பார்க்குறான். அதை எடுத்து ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் ரெண்டு பேஜில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கெட்சில் கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி வச்சிருக்கான், ஏன்னே தெரியல. நெக்ஸ்ட் பேஜில் ட்ரீமுன்னு போட்டு நிறைய எழுதி வச்சிருக்கான். இந்த பீச்சுக்கு போகணும், சிக்ஸ் பேக் வைக்கணும், பேஸ்பால் பிளேயர் ஆகணும், அம்மா எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சிருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜோ பார்த்தீங்கன்னா ஒட்டையும் பராக்கிட்ட கேட்டிருப்பான், உனக்கு ஏதாச்சும் உன் ட்ரீம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நச நசன்னு ஏதாச்சும் பேசாம வேலையை பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு ஒரு சரியாகவே பதில் சொல்லியிருக்க மாட்டான். அமைதியாக இரேண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஜோ பார்த்தீங்கன்னா அப்பையும் ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா சொல்ல மாட்டேற, எனக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா, எனக்கு பேஸ்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த கர்மெல்லாம் எங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட கேட்க போகிறதுக்கு முன்னாடியே ஜோ பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யாடா, யார் அந்த கிளாஸ் மூணு பொண்ணு உன்னை காமிச்சியே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை யார் செம்மையாக வாலிபால் விளையாடுவா, ரொம்ப க்யூட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவளை காட்டுறாங்க. இவளோட பேர் தான் லியோ, ரொம்ப க்யூட்டாக சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்கா இல்லையா, இவளை தான் ஜோ பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பான் போல. பராக்கிட்ட கூட சொல்லியிருப்பான், ஓகே சொன்ன பிறகு கண்டிப்பாக எங்கள் கல்யாணம் தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்யாணம் நடக்கும்போது நீ தான் வீடியோலாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வேறு சொல்லியிருப்பான். அது கூட இந்த டைரிலாம் எழுதி வச்சிருக்கான். பராக்கு வந்து அதெல்லாம் மறந்து போயிருக்கும், இப்போலாம் அதை படிக்கும்போது எல்லாமே ஞாபகம் வருது. என் வெட்டிங் வீடியோ எப்படா எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். அதை படிக்கும்போது ஏதோ நிறைய வந்து ஜோ கேட்குற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் பரா பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதில் ஒரு லைன் இருக்கும், இது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக அப்படின மாதிரிலாம் போட்டிருப்பான். அந்த லைனை வாங்கி அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட, பரா வந்து இவ வேற நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக்கு விடுறான். அப்புறம் கதை இருக்கட்டும், இந்த படத்தில் ஆக்ட் பண்ண கண்டிப்பாக ஒரு நாலு பேராச்சும் வேணும் இல்லை, அதுக்கு எங்கே போய் தேடுறது அப்படின்போது அதுக்கு தான் எங்கிட்ட ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறான். யாருன்னு பார்த்தா அந்த ஜோ கூட ஐமேக் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு குரூப் ஏமாத்திருப்பான் இல்லையா, அந்த பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஜோ ஒன்று எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, அதோட நீயும் எங்களுக்கு ஒன்றும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, நாங்கள் இதுக்கூட இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்டியாக தான் பேசுகிறாங்க. ஒன்னே பாரா வந்துட்டு அங்கப்பா இருக்கணா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா ஐமேக் உண்மையிலே இருக்கு. ஐயோ இப்போ உண்மையிலேயே கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சானுங்க. அடுத்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஓடி வந்து பரா போக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் இனிமேல் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது வெரி குட், இதை ஏன் இந்த படம் முடிகிற வரை மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பராவும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆடியோ ரூமில் தான் மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. போக்கி தான் சினிமாட்டோகிராஃபர் ரெடி, அப்புறம் எடிட்டர் ரெடி, சவுண்ட் சிஸ்டம் ரெடி, ஆக்டர்ஸ் ரெடி, எல்லாருமே ரெடிப்பா, எல்லாரும் வாங்க போர்ட்ஃபோலியோக்காக சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு பரா வந்து பதறான், அப்போ நான் யார் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ தான் மேன் டேரக்டர், அதே மறந்துட்டியா அப்படின்போது, ஆமாம் இல்லை நான் டேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி போ போய் போஸ் கொடு, டேரக்டர் மாதிரி கொடு, அப்போ தான் ஃபோட்டோக்கு நல்லா விழும் அப்படின்போது அவன் என்னடானா ரெண்டு கையும் செஸ் கிட்ட வச்சு ஏதோ கேவலமாக போஸ் கொடுக்குறான். அங்கே இருக்க ஹீரோ பையன் பார்த்துட்டு உண்மையிலே இவன் தான் டேரக்டர் அப்படின்ற மாதிரி கேட்க, கூகுள் பண்ணி ஒரு போஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த போஸையும் கொடுக்க சொல்கிறாங்க. அவனுக்கு கொடுத்து முடிச்சுட்டேன் இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா டேரக்டர்னு எழுதி ஒட்டி வச்சுக்கிறாங்க. அப்பயாச்சும் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை பார்க்கும்போது பராக் வந்து அவ்வளோ சந்தோஷம். அடுத்து ஜோ கேரக்டருக்கு நடிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் பரா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காங்க, ஜஸ்ட் ஷேவிங் பிளேடு மட்டும்தான் வேணும், 2 மினிட்ல ஜோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அங்கேருந்து ஒரு பையனை உட்கார வச்சு மண்டியை நல்லா கழிச்சு விட்டு உன்னோட அப்பா அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் கூட இதெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு, அவங்களாம் பார்த்தாங்கன்னா ஆடி போயிருவாங்க அசந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி எப்படியோ அவனை ஜோ மாற்றி விட்டானுங்க. பாவம் அவன் முடி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தில் இருக்கான். எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கணும். அதுக்கு இந்த பக்கம் ஜோ இருக்கணும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ், இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுற பிளேயர்ஸ்லாம் வேணும், ஆனால் அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாருமே இல்லை போல. ஸோ அவசரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஸ்கிட் அந்த ஆக்ஷன் ஸ்கில்லாம் இருக்கும்ல அவங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டு இந்த பக்கம் ஃபேக் ஜோவை கேம் ஆட விடுறாங்க. சீன் ரெடி, எல்லாரும் ரெடி, பரா மட்டும் அடியடி அடிச்சு அவன் மயக்கம் போட வச்சுட்டாங்க. அவன் மயங்கி பொத்துன்னு விழுந்துடுற, இதெல்லாம் போக்கி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம சிரிப்பா இருக்கு, உனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் ஓடி போய் பராவ இன்னும் உயிரோட தான் இருக்கியா இல்ல செத்துறியா
அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாச்சிட்டு இருக்கா. எப்படியோ சீன்ஸ் எல்லாம் ஹாப்பியா அப்படி ஃபன் பண்ணிட்டு எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்படி கட் பண்ணா மீட்டிங் ரூம்ல தான் இவங்களோட அந்த விஷுவல் ஆடியோ ரூம் இருக்குல்ல, அதை தான் காட்டுறாங்க. போக்கி பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு, ஆனா சம்திங் ஏதோ மிஸ் ஆன மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோ ஜோ இருக்கான்ல, அவன் கேட்கறான், ஆமா இந்த ஜோவை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, யாராச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்சனாச்சும் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பரா வந்துட்டு ஏன் நம்ம இருக்கோம்ல, நம்ம தான் ஜோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவனை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைப்போம். இங்க இருந்து அந்த பிளானட்ல இருக்கிற ஜோக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் மூலமா விஷ் பண்ணுவோம், அவனோட கனவும் நனவாகும், நம்மளை விட்டுட்டு போன ஜோக்கும் நம்மளோட இந்த விஷயம் போய் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, நம்ம ஜோவும் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவான் எங்க இருந்தாலும் சரி, அது எந்த பிளானட்ல இருக்கிற ஜோவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இந்த சீனை பிளே கிரவுண்ட்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அது என்ன பிளே கிரவுண்ட், எப்பவுமே ஜோ பிளே கிரவுண்ட்ல தானே இருந்துட்டு வானத்தை பார்த்து ஏதோ பேசுற மாதிரியே பண்ணுவான், அதனாலதான் பிளே கிரவுண்ட் சொல்றாங்க. நம்ம அங்க நின்னுட்டு அவன்கிட்ட பேசும்போது அவனுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. ஹீரோ பையன் அந்த ஜோவும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தாண்டா நீங்க டேரக்டர்ன்றதே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உடனே சிரிச்சிடுறாங்க. சிரிச்சிட்டு கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, பரா வெளியே வந்து உட்காந்து ஜோவை பத்தி எழுதியிருக்கதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அப்பதான் போக்கியும் வரா, என்ன ஜோ கூட ரொம்ப கனெக்ட் ஆகிட்ட போல அப்படின்போது, பரா உனக்கு ஒன்று தெரியுமா, எப்போ ஒருத்தவங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க தெரியுமா, நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் ஜோ பக்கத்தில் போக்கி தான் உட்காந்துருப்பான். ஜோ பார்த்தீங்கன்னா போக்கிட்ட உன்ட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, டைரியில் எனக்கு லியூ மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போக்கி வந்து, அதான் எனக்கு தெரியுமேடா, அப்புறந்தே உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணுன்றது நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதா, கவலைப்படாத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா போர்டில் ஜோ லவ்ஸ் போக்கி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணிருக்காங்க போல, அதை பார்த்ததும் போக்கிக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. அவ வேவா வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டைரியை படிச்சிடறான். ஓ அப்ப ஜோக்கு போக்கி மேல கண்ணலடா, ஜோக்கு லியோ மேலதான் கண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போக்கி டென்ஷன் ஆகுறா, வேணா அந்த டைரியை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோ பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுறான். வந்ததுமே எல்லாருமே ஜோ லியோ கூட வச்சு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோக்கு பாத்தீங்கன்னா போக்கி மேல செம்ம கோவம், ஏன்னா அவகிட்ட மட்டும்தானே ஷேர் பண்ணிருப்பான், அப்ப அவதான் இதெல்லாம் சொல்லிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போக்கி மேல கோவம் வருது. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே சீக்ரெட் எல்லாம் சொன்னோம், இவன எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல அப்படியே போய் அந்த டைரியோட ஃபர்ஸ்ட் ரெண்டு பேஜ பிளாக்கிங் வச்சு நல்லா கிறுக்கி வச்சுட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இப்ப ரீசெண்டா நடக்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோவும் போக்கியும் பேசுறதே இல்ல போல, அதான் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஜோட்ட போய் பேசுற அளவுக்கு தைரியம் வரல, அதனாலே நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஜோ நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க போர்ட்ல ஜோக்காக மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் வேர்டிங்ஸ் எல்லாம் எழுதி அதுல ஓட்டிட்டு இருக்காங்க. பராவும் பாத்தீங்கன்னா ஜோக்காக டெடிகேட் பண்ணி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி ஓட்டுறான். அப்பதான் போக்கி கிட்ட சொல்றான், அப்ப நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானா, ஏன்னா உன்னோட சீக்கிரட்டை இப்ப நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அடுத்த சீன்ல பராதத்தமா அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது லியோ பாக்குறான். லியோ பாத்தீங்கன்னா ஜோ லவ் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்னடானா இன்னொரு பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் இவனுக்கு சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. திரும்ப ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஒரு நாள் ஜோவும் பராவும் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப லியோக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ண போறான் போல, பத்து பேரை கூப்பிட்டு வச்சு செம்ம ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ண அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஜோ பாத்தீங்கன்னா ரொம்ப கான்பிடென்ட்டா, கண்டிப்பா என் செல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாடா, வேணும்னா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கற வேண்டி தான் நின்றுட்டு இருக்காங்க. பராவும் சரி என்னதான் நடக்குது இவன் சொல்ற மாதிரி நடக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனும் லீக்கு ப்ரொபோஸ் எல்லாம் பண்றான். ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்டு இருக்கான். அவளும் பாத்தீங்கன்னா கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிறா. உன்னே எல்லாரும் கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு லீவ் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, நீ போ நான் போல, எனக்கு பதிலாக நீ வேணா போ அப்படின்னு சொல்லும்போது ப்ரொபோஸ் பண்ண முகம் அப்படியே மாறிடுச்சு. அவனோட மனசே உடஞ்சிருச்சு. சரி இது ஒர்க் அவுட் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இது பரா பார்த்துட்டு தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க நின்னுட்டு இருந்த லீவ் பாத்தீங்கன்னா ஜோவை கூப்பிட்டு, ஜோ இங்க வா என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட காமிக்ஸ் புக் எங்கிட்ட தானே இருக்கு, எப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீயே வச்சுக்கொள்ளியோ நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஆன்சர் பண்றான். இதெல்லாம் பரா பாத்துட்டு தானே நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இப்ப காட்டுறாங்க அந்த லீவ் பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உள்ளுக்குள்ள கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு அதை பார்க்கும்போது. அப்பா அன்னைக்கு இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு மாதிரி தோணுது. எக்ஸாமும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது போல. பராவும் எக்ஸாம் எல்லாம் எழுதல, வெளியே உட்காந்து ஜோவோட ஸ்கூல் மெமரிஸ் அவனோட ட்ரீம்ஸ் அதை பத்தி தான் எல்லாத்தையும் பென்சில் அழகா டிராயிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எக்ஸாமும் முடியுது இவனு மறைஞ்சு முடிக்கிறான். அப்படியே கட் பண்ணா அந்த கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடியல, சோ போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பரா வந்து ஜோக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தள்ளி தான் நின்னுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒருத்தன் வரான், புதுசா இவனை பார்த்ததே இல்ல, புது ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியறான். டீச்சர்ஸ் எல்லாரும் ஓம் என்ன இன்னைக்கு அதிசயமா ஸ்கூலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா கண்டிப்பா இந்த போட்டோல நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் மேம் அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இவன் ஜோக்காக ஒரு இடம் விட்டு நின்று இருப்பான்ல, அந்த இடத்துல போய் ஓம் நிக்கிறான். பராக்கு லைட்டா கடுப்பா தான் இருக்கு, என்னால எதுவும் கேட்க முடியல. இப்ப அடுத்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. பரா பக்கத்துல போய் ஓம் நின்னுட்டு இருக்கான். பரா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கவும், இல்ல இங்கதான் நான் உட்காருவேன், உடம்பு சரியில்லை, அதான் ஸ்கூல்
சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லவும் பரவும் சரின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். நீ இங்கே உட்காந்துக்கப்பா சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நீ அங்கேயே உட்காரு நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோட பிளேஸில் போய் உட்காந்துக்கிறான். ஜோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனும் ஆமாம் கொஞ்ச நாள்லையே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓமும் பார்த்தீங்கன்னா ஜோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்றத சொல்கிறான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து வச்சிருக்கான் போல. இப்போ ஸ்கூல் முடிஞ்சது ஓம் பார்த்தீங்கன்னா பரவ கூப்பிட்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே வீட்டுக்கு ஈவினிங் வரையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நல்ல நோன்னு சொல்ல முடியல, சரி ஓகே வரேன் அப்படின் மாதிரி சொல்லிடுறான். ஈவினிங் போக்கியும் கூப்பிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கான். அவள் கதறிட்டு இருக்காரு எனக்கு யாருன்னு தெரியாது என்ன இடம் கூட்டிட்டு வந்து அப்படின்னு போது, எனக்கு மட்டும் தெரியுமா எனக்கும் தெரியாது அதான் துணைக்கு ஒன்று கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போறாங்க. உள்ள போய் பார்த்தா செம்ம வீடு பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சா இருக்கு, கிரேட் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க. அப்ப பராவும் போக்கியும் அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ரூம் குள்ள போறாங்க, பார்த்தா ஓமோட அத்லெட் போட்டோஸ், பேஸ்கெட்பால் போட்டோஸ், கையில ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சிருக்க மாதிரி போட்டோஸ், இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது ஓம் வந்துட்டான். ஓமை இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஜோ பத்தி ஏதோ படம் எடுக்கிறியாம எப்படி போகுது எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, பராவும் இல்ல இந்த ஃபேர்வெல் அப்ப அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் அப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, நானும் ஒரு ஸ்டார் ஸ்டோரி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அப்படியே சேம் ஜோ எழுதின ஸ்டோரி தான், என்ன நேம் மட்டும் வேற வேற இருக்கு. அதுல ஜோன் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா ஓம் இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஷாக்கு, போகிக்கும் இந்த விஷயம் தெரியாதுல என்னடா இது அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்க. பரவாயில்ல இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல, ஏன்னா என்னதான் கதை அவனோட தான் இருந்தாலும் இவ்வளவு நேரம் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் எடுத்துட்டாங்கல்ல எல்லாரும், அதாவது மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கதை தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஏய் செம்மையா இருக்குப்பா இந்த ஸ்டோரி, இதை நீ ஏன் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இதே தான் அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஓம் தான் பாத்தீங்கன்னா ஜோ கிட்ட காட்டிருப்பான் போல. ஜோவும் படிச்சு பார்த்துட்டு, ஏய் செம்மையா இருக்குடா அந்த ஸ்டோரி, எப்படா எப்படி இதெல்லாம் எழுதுன, சூப்பர்டா, இதை நீ காம்படிஷனுக்கு அனுப்பினா கண்டிப்பா பிரைஸ் வாங்கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசியிருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா ஓம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், இல்லடா அம்மா டாக்டர் கிட்ட பேசினாங்க, ஒரு வருஷம் மட்டும்தான் நான் உயிரோட இருப்பேனாமா, எதுக்கு அதுக்குள்ள இதெல்லாம் வேணாம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஜோ வந்துட்டு நான் வேணா அப்ப இதை வச்சுக்கவா அப்படின்னு மாதிரி கேட்க, ஓம் ஒரு மாதிரி ஷாக்கா பாக்குறான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜோ டக்குன்னு, ஏய் சும்மா சொன்னேன்டா நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உனக்கு ஸ்டோரி எல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா அவன் போன் கே சென்ட் பண்ணிருக்கான். அதாவது ஓம்க்கு தெரியாம ஜோ அந்த கதையை ஆட்டி போட்டுருந்திருக்கான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் இப்ப ரெண்டு பேரும் பாட்டில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. டாக்ஸில வரும்போது என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்ண போறேன்னா அவ்வளவுதான் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு மாதிரி பரா சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஜோமையில கோமே வரலையா, சாப்போற ஃப்ரெண்டுன்றத கூட பாக்காம அவனோட கதையவே திருடி இருக்கான், எப்படி நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரா போக்கி கிட்ட கேட்கும் போது, போக்கி வந்துட்டு இல்ல நீ உண்மை எதுவும் வெளியே சொல்லிடாத, ஜோவோட பேரு கேட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது பரா வந்து அதை கேட்கற மாதிரியே இல்ல, ரொம்ப கோமா தான் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்திட்டு இருக்காரு, என்னடா எக்ஸாம் எல்லாம ஏதோ ஷார்ட் பிலிம் அண்ணாங்கடின்னு சுத்திட்டு இருக்காமல, ஷார்ட் பிலிம்னா என்னன்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அப்ப நீங்க பாக்க தான் போறீங்க நான் யாருன்னு கண்டிப்பா ஒரு நாள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா பேசிட்டு போயிடுறான். அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் அந்த லாஸ்ட் சீன் எடுக்க போறாங்க போல. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கிரவுண்ட்ல வச்சுதான் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்தாச்சு, எல்லாருமே ரெடி ஆயாச்சு. போக்கி பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு டைம் கேட்குறா, பரா இங்கே பாரு ஜோ பத்தின உண்மையை நீ சொல்ல போகிற அப்படின்னா நான் இதை செய்வே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி செய்யாத நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கு கோமா கிளம்பிடுறாங்க. மற்ற டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கேருந்து ஓடி வர மாதிரி ஒரு சீன் தான். அதை பராவே எடுக்கிறான், ஏன்னா இவன் கோச்சுக்கிட்டாலே அவனுக்கு எதுவும் தெரியலனாலும் வேறு வழி இல்லை, இவன் தான் எடுத்து ஆகணும். ஸோ ஹீரோ பையன் ஜோ இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான், என்ன அவன் எப்பவும் போல இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா போக்கி கூட எதுவும் சண்டையா, நான் வேணா அவகிட்ட போய் பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சுட்டான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் கிராக்கர்ஸ் எல்லாம் கொடுத்து ஜோக்காக ஃபீல் பண்ணி நிற்க சொன்னான். எல்லாரும் இப்படி சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ ஜோ பையன் இருக்கான்ல அவன் தான் பார்த்துட்டு, என்னடா அவனுங்க சிரிச்சு நின்றுட்டு இருக்காங்க, ஏதாச்சும் எமோஷனலாக பேசுடா, அப்பதான்டா கொஞ்சம் சோகமாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீயே பேசு நான் பேசினா இன்னும் சிரிப்பாங்க அப்படின்னு மாதிரி பரா சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஜோவை பற்றின அந்த பழைய நினைவுகள்லாம் இருக்கும்ல அதை பற்றி நிறைய பேச ஆரம்பிக்கவும் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் சோகமாயிட்டாங்க. அப்படியே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் கிராக்கர்ஸ் வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரி ஜோ கிட்ட போய் அது சேர்ற மாதிரி ஷூட் பண்ணி எப்படியோ அந்த மூவியை ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி முடிச்சிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் போக்கி பார்த்தீங்கன்னா லேப்ல ஜோ கூட இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்பதான் பார்க்குறா பரவும் பார்த்தீங்கன்னா ஓம் கிட்ட ரொம்ப சீரியஸாக ஏதோ பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா போக்கி வந்து இவன் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பரா கிட்ட வந்து, பரா தயவு செஞ்சு ஜோ இறந்து போயிட்டான்ல அவனுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணு, இந்த விஷயத்த யார்கிட்ட நீ சொல்ல வேணாம் அப்படின்னு போது அந்த டைம்ல தான் நியூஸ் வருது ஓம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பாங்க போல. உடனே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அவன் சாகுற நிலைமையில கிடக்குறான், பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஓம்காக முடிவு பண்ணிட்டான் இந்த படத்தை அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படத்தை டிவியில போட்டு காட்டுறான். இப்ப எடுத்த மூவி இருக்குல்ல அது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிருக்கான். ஆனா பேர் பாத்தீங்கன்னா ஜோ கிடையாது, ஜோக்கு பதிலா ஓமன் மாத்திருக்கான். ஓமன் தான் அதுல வருது. அது பார்க்க பார்க்க ஓம்க்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவன் ஆசைப்பட்டு எடுத்த கதை இல்ல. இப்ப அந்த கதையை அப்படி ஸ்கிரீன்ல பாக்கும்போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவனோட அம்மாவோட கையை பிடிச்சிருக்கான். அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். செம்மையா எடுத்திருக்கீங்க பரா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு சாகணும்னு விருப்பம் இல்லை நான் வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், அதுவும் இந்த கதையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு
எனக்கு இன்னும் வாழணும்னு ஆசையாக இருக்குது. நான் வாழக்கூடாதா? ஏன் நான் சீக்கிரம் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். பறக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓமோட கையை பிடிச்சிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நீ எதுவும் பயப்படாது அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே திரும்பி பார்த்தா பூக்கியை காணா. பூக்கியை மட்டும் இல்லை, அந்த படத்தோட ஹார்ட் காப்பியையும் காணா. அது தூக்கிட்டு ஓடிட்டா போல. பரா டக்குன்னு, ஓம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூக்கியை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவளை பிடிச்சிடுறான். எப்படியோ என்ன பண்ணுற நீ, உனக்கு அசிங்கமா இல்லையா? அவன் என்னடானா சாக போகிற ஃப்ரெண்டோட ஃபிலிமை திருடி பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு நீயும் என் ஃப்ரெண்டு கிடையாது, அவனுமே என் ஃப்ரெண்டு கிடையாது. அதனால நான் எப்படி உங்களுக்காக இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பரா பேசவும் பூக்கிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. நீ இது இருந்தால் தானே உண்மையை சொல்லி ஜோவோட பேரை கெடுப்ப, இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் தூக்கி போட்டுடுறா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வேன் வருது, அது மேலே ஏறிடுச்சு. அப்படியே சளி சளியாக அந்த ஹார்ட் காப்பி வந்து நொறுங்கிடுச்சு. பூக்கி வந்து போய் பொறிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடுறா. பரா பார்த்தீங்கன்னா அப்படியே கொலை வெறியில் பார்த்துட்டு இருக்கான். அவளை பார்த்து மூஞ்சி இதுக்கப்புறம் பார்க்கவே விரும்பல அப்படின்னு மாதிரி இருக்கவும் பூக்கியும் பார்த்தீங்கன்னா கோமா வந்து கிளம்பி போயிட்டா. அப்படி கட் பண்ணால் அந்த சார் இருக்கார் இல்லையா, அவர் இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, டிலே பண்ணாதப்பா ஃபிலிமை சீக்கிரம் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதான் சுக்குநூறாக நொறுக்கிட்டாலே, சரி டைம் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜோவோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ்லாம் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்குறான். யோசிக்கிறான், அவனால சுத்தமாக முடியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்க மீட்டிங் ரூம்க்குள்ள இந்த ஜோவோட ஹீரோ பையன் இருக்கான் இல்லையா, ஹீரோவை நடிக்கிறானே அந்த பையன் உட்காந்துருக்கான்டே. தனி அங்கே என்ன பண்ணுறா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமை பார்த்தா அதில் ஸ்டார்ஸ் அண்ட் ஃபைவ் ஒர்க்ஸ்ன்ற ஃபைல் இருக்குது. பார்த்ததுமே பராக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனும் இல்லைடா உன்னோட கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஃபைல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காண்டி தான் நானும் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ செல்லமே என் உயிரே இப்போ தாண்டா வருது, லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு முத்தமாக கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் புரியல, டே எனக்கு கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸில் சீட் கிடச்சிருக்குடா, ஆனால் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உன் கூட தான் வரப்போறேன், எனக்கு உன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பராக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. ஏன்னா அவனோட கதையே இல்லை, அவனை நம்பி ஒருத்தன் வரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ பராவும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது, வெளியே வரான். வந்தா ஜோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் இன்னொரு பையன் கூட க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசுறது லைட்டாக காதில் கேட்குது, எனக்கு 150 ஃப்ரெண்ட்ஸில் நீ தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பராக் பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த சேம் டைலாக ஜோ கிட்டையும் அவள் சொல்லியிருப்பா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜோ லீவும் ஸ்கூல் சயின்ஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ லீவ் வந்து ஜோ கிட்ட உன் அளவுக்கு என்ன யாருமே ஸ்பெஷலாக பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஜோவும் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா, நம்ம வாழ்நாளில் 150 ஃப்ரெண்ட்ஸை தான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, அப்படி பார்த்தா நீ டாப் ஃபைவ்ல வருவ, என்ன நீ ரொம்ப லக்கி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு லீவு தான் பார்த்தீங்கன்னா ஜோக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. ஜோக்கு ரொம்ப சந்தோஷம், லீவும் ஜோவோட கையை இருக்கமா பூச்சிக்கிறா. ஜோவும் சரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண பக்கத்தில் போகும்போது லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறா. கொஞ்சம் டைம் ஆகட்டுமே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடுவாங்க, சரி நான் போகிறேன் சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறா. இதெல்லாம் இன்னொரு சீட்டில் கண்ணை மூடிட்டு உட்காந்து பரா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பான். ஜோ வெளியே வந்துட்டு அப்படியே ஏதோ காற்றுல பறந்து வர ஃபீலிங்கில் தான் வந்துட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாக ஓடி வரான். போக்கி நின்றுட்டு இருப்பா, என்ன நினச்சான்னு தெரியல. போக்கி பஸ் வந்துச்சு பாய் அப்படின்னு சொல்லி அவளும் பாய் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்னா ரொம்ப நாள் ரெண்டு பேர் பேசாமல் இருந்திருப்பாங்கல்ல, இன்னைக்கு பேசும்போது போக்கிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா இவன் கூட உட்காந்து இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் பராக கொஞ்சம் கோவம் வரதான் செய்து, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல, கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிறான். அப்படி கட் பண்ணால் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. பஸ்ஸில் ஜோவும் பராவும் ஒன்றா தான் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜோ பார்த்தீங்கன்னா பரா கிட்ட உன்ட்ட ஒன்று சொல்லணும்டா, சொல்லப்போனா நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லியூ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டா, லாஸ்ட்டாக எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பராக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் சொல்றதுனால அப்படியாடா ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ தான் காட்டிட்டு, லாஸ்ட்டாக நான் படித்த ஸ்கூலில் இவ்வளோ தாண்டா லவ் பண்ணேன், ஆனால் அவன் லவ் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, என் காதில் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத எல்லாரும் முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தினான், கோவத்தில் மூஞ்சிலே கத்தி வச்சு கிரிட்டேன், அதனால தான் ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லவும் இப்போ கூட நான் ரொம்ப கில்ட்டியாக தாண்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா, யார்கிட்டையும் இதை சொன்னதில்லை, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜோவும் விடுறா அட்லீஸ்ட் இப்போயாவது என்கிட்ட சொன்னியே, இல்லைனா லாஸ்ட் வர நீ ஒரு சிடு மூஞ்சி மாதிரியே மனசுக்குள்ள பதிஞ்சிருப்ப, அட்லீஸ்ட் இப்ப நீ ரொம்ப நல்ல பையன் என் மனசுல இருக்கல, இல்லைன்னா லாஸ்ட் வர இவன் ஏன் அப்படி ஒரு சிடுமூஞ்சி பையனா இருக்கா அப்படின்னு மாதிரி தான் என் மனசுல இருந்திருக்கும், சும்மா கவலைப்பட்டு இருக்காது, அதோட வீடியோ எல்லாம் எடுத்திருக்கல, செம்மையா எடுத்திருக்கடா, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாசிட்டிவா பேசியிருப்பான். அதை கேட்டதும் பராக்கும் பாத்தீங்கன்னா ஜோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அப்பதான் இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஜோ பேக்ல இருந்து அந்த ஹார்ட் காப்பி ஒன்று கீழே விழுந்துருது, அதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினா அவனுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி ஸ்டோரி பிரைஸ் வின் பண்ணிருக்கு, அதுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பாத்தீங்கன்னா பதிலுக்கு என்ன ரிப்ளை பண்றானா, இது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் சேரும்னு நினைக்கிறேன், அவனுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த அமௌண்ட் அவனோட பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பான். மெசேஜ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ரோடை கிராஸ் பண்ற டைம்ல தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்தும் போயிருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கதை காட்டுறாங்க. பரா வெளியில வர்றான், அப்படியே ஒரு மாதிரி வானத்தை பாக்குறான். அவனுக்கு இப்ப நல்லாவே புரியுது ஜோ எப்படிப்பட்டவன்றது, அவன் நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தோண ஆரம்பிக்குது. வானத்தை பார்த்து தானா பேச ஆரம்பிக்கிறான், உண்மையிலேயே இன்னொரு பிளானட் இருக்க கூடாது, ஏன்னா அங்கேயும் நான் உன கஷ்டப்படுத்திடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கற்பனையில ஒரு சீனை காட்டுறாங்க.
அன்னைக்கு ஜோ அந்த மெசேஜ் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ண கரெக்டா கார் வர டைம் பரா பாத்தீங்கன்னா ஜோ இங்க பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜஸ்ட் மிஸ்ல இந்த காரை விட்டு பராக்கிட்டு வந்திருப்பான் ஜோ. சோ அந்த ஆக்சிடென்ட் நடக்காம போயிருந்திருக்கும். இந்த இந்த பஸ்ல மிஸ் பண்ணிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் காப்பியை கொடுக்க அவன் அதை வாங்கிட்டு சிரிக்கிறான் பராவை பார்த்து. பராவும் ஜோ சரி நாளைக்கு பாக்கலாம்டா பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்படி நடந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பரா நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஃபேர்வெல் டேயும் வந்துருச்சு. எல்லாரும் செம்ம ஹாப்பியா ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அந்த ஜோவோட ஃபில்ம் ஷோ பண்றது கண்டிப்பா அவரோட பேரை சொல்லி தான் கூப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க ஜோ அம்மா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் போக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே லீவ் கூட தான் இருக்கா. பராவும் ஸ்டேஜுக்கு வரான். என்னோட ஃப்ரெண்டு ஜோக்காக மட்டும்தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்றான். வீடியோல ஜோவோட சைல்ட்ஹுட் பிக்சர்ஸ்ல இருந்து தான் எல்லா பிக்சர்ஸ் அப்படியே ஷோவாக ஆரம்பிக்குது. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பராதான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான். இதான் என்னோட ஜோ. ஜோ ஆகஸ்ட் 7ல மீன்புரியில ஒரு அழகான ஃபேமிலியில போனான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அன்பா இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ்க்காக எப்பவுமே இருப்பான். எப்பவுமே நீட்டா ட்ரெஸ் அயன் பண்ணி தான் போட்டு வருவான். காமிக்ஸ்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட இமேஜினேஷனுக்கு அளவே இல்லை. இதோட ஜோவோட ஹை ஸ்கூல் லைஃப் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பாக்குறான். எல்லாரும் என்னது முடியுதா என்ன எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் இவன் கற்பனையில உருவாக்குனது. அதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் காப்பி கிடைச்சிருக்கும். ஜோவோட ஒரு கதையும் கிடைச்சிருக்கும். அதை ஆட்டை போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பான். பட் இப்ப இவன் என்ன நினைச்சானோ அதை தான் கிரியேட் பண்ணிருக்கான். ஆனா இந்த கதை இதோட முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோ எல்லார் மாதிரியும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறான். அதாவது ஜோ உயிரோட இருந்திருந்தா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு லைவா வீடியோவா எடுத்திருக்கான் போல. அதுக்கு இந்த ஹீரோ ஜோவோ ஆக்ட் பண்ணா இல்லையா அந்த பையன் தான் எல்லாத்தையுமே ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கான். அதுவும் பராக்காக தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பான். ஜோ ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஆனா அவனோட இதயமே அதுல நொறுங்கி போச்சு. அந்த பொண்ணு அவனோட காதல மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த சீன்ல ஜோவா நடிச்ச அந்த ஹீரோ பையன் ஆக்ட் பண்ணிருப்பான். அதை பார்க்கும்போது ரொம்ப தத்ரூபமா இருந்திருக்கும். அவனை திரும்பி பார்த்து சீன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பராவோட கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அது ரியல் ஜோ மாதிரியே தெரியும். அப்படியே பராக்கு ஒரு சந்தோஷம். அடுத்த சீன் எல்லாத்தையுமே பரா கண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஜோ மட்டும்தான் தெரியுவான். அதுல நடிக்கிற அந்த ஹீரோ பையன் தெரிய மாட்டான். அடுத்த ஜோக்கு வேலை கிடைச்சிருது. ஒரு ஆபீஸ்ல வளர்க்கும் போல ஆபீஸ் போயிட்டு இருக்கான். வேலை பாக்குறது தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனோட அம்மா பாத்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவன் எல்லா கஷ்டமும் படுறான். ஜோக்கு எப்பவுமே ஹார்ட் பிரேக் ஆகும் இல்ல. அப்பெல்லாம் எப்பெல்லாம் அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் ஃப்ரெண்டோட தோல்ல வந்து சாஞ்சு அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்பவுமே அந்த தோல் அவனுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னமோ அடிக்கடி அழுக ஆரம்பிப்பான். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவனோட லவ் பண்ண பொண்ணே ப்ரோபோஸ் பண்ணிட்டான். அதுதான் அந்த சேம் ஹை ஸ்கூல் லவ். அதெல்லாம் சொல்லும் போது அந்த சீன் பாத்தீங்கன்னா லீவ் பாத்துட்டு தான் இருக்கா. லீவுக்கே கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா அவளுக்கு மனசுல ஓரத்துல ஜோ இன்னும் இருக்கதான் செய்யறான். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகுது. அது மட்டும் இல்ல ரெண்டு பேருக்கும் கியூட்டா ஒரு பேபி எல்லாம் போந்துச்சு. இந்த மாதிரி கற்பனையா அவன் பாட்டு கதை எழுதி வச்சிருக்கான். ஜோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வேற யாரும் கிடையாது. அவன் தான் பரா. அவனுக்காக எப்பவுமே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவரும் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் ரீயூனியன் நடக்குது. எல்லாருமே வராங்க. அங்க மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா செட்டில்டா பார்க்கவே ரொம்ப ரிச்சா இருக்காங்க. அப்பதான் ஜோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரான். ஜோ மாதிரியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்றவன் தான். நம்ம பரா தான் அது. ரெண்டு பேரும் ஸ்கூல்ல என்னெல்லாம் ஃபன் பண்ணாங்க அதோட அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங் தான் ஒரு ட்ரீமா இருந்தது. அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா மேல ரெண்டு பேருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஜோ ஃப்ரெண்டு பாரா அவன் எடுத்த படத்தை போட்டு காட்டுறான். அதை பார்த்ததும் ஜோ மட்டும்தான் ரொம்ப ப்ரௌடா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பான். இப்ப இந்த வாய்ஸ் ஓவர்ல சொல்றான் என்னால ஏதோ ஒண்ணு முடியும் அப்படின்றது எனக்கே உணர் வச்சது ஜோ மட்டும்தான். அதுக்காக அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் மேல நம்பிக்கை வச்ச மொத ஆள்னா அது ஜோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜோ பாத்தீங்கன்னா பெட்ல படுத்துட்டு இருக்கதோட பாரா வந்து அந்த லாஸ்ட் சீனை ஷூட் பண்ணிருப்பான். அப்ப அந்த லாஸ்ட் பிக்சர் வரும்போது பாரா வந்து ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியும் ஜோவும் உன்னோட ஃப்ரெண்டா இருக்க நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட தான் அந்த லாஸ்ட் பிக்சர் முடிஞ்சிருக்கும். முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த நடிச்சிருப்பான் இல்லையா ஹீரோ ஜோ அந்த பையனோட ஃபேஸ காட்டுறாங்க. அவனே ரொம்ப சோகத்தோட தான் எந்திரிச்சு போறான். அப்படியே பராவும் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றான் ஜோ நாளைக்கு பாக்கலாம் மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த மெசேஜ் பாப்பன்ட்டு ஒண்ணுது நீ பாக்கணும் ஜோ அப்படின்ற மெசேஜ் சேட்டிங்கோட இந்த ஃபிலிம் அப்படியே முடிச்சிருப்பான். ஃபிலிம் பாய் ஜோஸ் ஃப்ரெண்ட்னு போட்டிருப்பானே தவிர பரான்னு போட்டுக்கவே மாட்டான். இந்த மூவி எல்லாம் பார்த்துட்டு ஜோ அம்மா போக்கி எல்லாம் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதாவது ஜோவோட ஃப்ரெண்ட்ஸா இல்லாம இருந்திருப்பாங்களே அவங்க எல்லாம் ஜஸ்ட் இது ஒரு படமா தானே பாப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சா இல்லையா நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்க இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா ஏ பரா இது என்னடா படம் சும்மா போட்டோஸ் வச்சு எடிட் பண்ணி அதை பவர் பாயிண்ட் மாதிரி பிரசன்டேஷன் போட்டு வச்சிருக்க இது என் தம்பி கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா பரா பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குறான். அப்ப அந்த ஃபிலிமோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே நாலு பேர் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்ல எடிட்டர் சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆக்ட் பண்ண வந்த பொண்ணு எல்லாருமே சேர்ந்து இந்த டேரக்டர் போஸ்ட் ஒன்று ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பான் இல்லையா அதை காட்டி ஜோ பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. எங்களுக்கு தெரியும்டா உன் டேலண்ட் என்னன்றது நீ நிஜமாலே நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் அவனை ஹக் பண்ணி பராக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப்பு கொடுக்குறாங்க. பராமுகத்துல இப்பதான் சிரிப்பே வருது. அவன் அவங்க நாலு பேரையும் ஹக் பண்ணிக்கிறான். இந்த படம் எப்படி வந்துச்சோ இல்லையோ தெரியல ஆனா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆயிடுச்சு. அதனால ஜோவோட இந்த படத்தை பார்த்ததுல ரொம்ப சோகமா தான் இருக்கு. அப்படியே சோமா போய் உட்காரும் போது பின்னாடி யாரும் கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா ஓம் தான் உட்காந்துருக்கான். படம் செம்மையா இருந்துச்சுடா அந்த பிலிம் எவ்வளவு நீ உண்மையா ஃபீல் பண்ணி எடுத்திருப்ப கண்டிப்பா ஜோவோட உண்மையான ஃப்ரெண்ட்னா அது நீதான். நானும் ஜோ ரொம்பவே மிஸ் பண்றேன் சொல்லும்போது பராக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ உனக்கு ஜோ அம்மா வேற மெசேஜ் பண்றாங்க உன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க ஜோ கொடுத்து வச்சிருக்கோன்னு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பராக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அப்படியே
நாட்கள்லாம் போக ஆரம்பிக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பராவோட அந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரே யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு பக்கமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பரா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க அப்பாவோட மில்லே தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் ஒரு ஃபிலிம் சிட்டிக்குள்ளே போகிறான். ஜோ சொல்லியிருப்பான் ட்ரீம்ஸ் தாண்டா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயோ என்னமோ தெரியல ஈவனுக்கும் இப்போ சில ட்ரீம்ஸ்லாம் வந்துருச்சு போல். அதில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதாவது ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டி, அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றது தான் அவனோட மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கான் போல. அப்போ யாரையும் அங்கே பார்க்குறான், அப்படியே கட் பண்ணி எனக்கு ஸ்கூலில் கட்டுறாங்க. அந்த ஃபிலிம் முடிஞ்சதும் போக்கி பராட்டை வந்து சாரி கேட்டிருப்பா, பராவும் நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நானுமே கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பாங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்து பார்த்தா அங்கே நிற்கிறது வேறு யாரும் இல்லை, போக்கி தான். முன்னாடி ஸ்கூலில் பேசும்போது விமா ஓடி வந்து ஹக் பண்ணி தான் சாரி கேட்டிருப்பா, இப்போ பராவை பார்க்கும்போது மறுபடியும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்வெளி வீரர் வேஷத்தில் யாரோ ஒருத்தர் வராரு. அவரோட ஹெல்மெட்டை கழட்ட பார்த்தா நம்ம ஜோவோட அந்த கியூட்டான ஸ்மைலி ஃபேஸ் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சதோட நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த ஜோ கனவு கண்ட மாதிரியே உண்மையிலே இன்னொரு பிளானட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டாரா, இல்லை ஜோ மாதிரியே இன்னொருத்தர் லைஃப் வாழ்ந்துருக்கானா அப்படின்றது தெரியல. பட் ஜோட ஒரு பெரிய கனவு நிறைவேறின மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரியான ஒரு படம் தான். இதோட இந்த படம் முடியுது. இதுக்கப்புறம் வர போகிற படங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.